காணொலியில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வரலாற்று சிறப்பு மிக்க தகவல். அதாவது தமிழகத்தோட சட்டசபை நூற்றாண்டு விழாவை இப்போ சீரும் சிறப்புமாக கொண்டாடி முடித்தாங்க. அதுவும் இந்தியாவோட முதல் குடிமகன், முதல் தலைமகனாகிய ராம்நாத் கோவிந்த் அவர்களோட முன்னிலையில் இதை சீரும் சிறப்புமாக நடத்தி முடித்தாங்க. இப்போ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டசபை சபாநாயகரோட நாற்காலி. அது என்னப்பா, அந்த நாற்காலியில் என்ன சிறப்புமிக்க விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆமாம், இன்னும் சில மாதத்தில் அந்த நாற்காலி 100 வயதை எட்டப்போகுது. அந்த நாற்காலியில் அப்படி என்னப்பா சிறப்பு இருக்குது, வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நாற்காலியில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி. தமிழக சட்டசபை நூற்றாண்டு விழா மேலே இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் சீக்கிரமே 100 வயசை எட்டப்போகுது சபாநாயகரோட நாற்காலி. வரலாற்று சிறப்பு மிக்க தமிழக சட்டசபையோட சபாநாயகரோட நாற்காலி இருக்கு இல்லையா, அந்த நாற்காலி கடந்த 99 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாற்காலியை மிகுந்த அக்கறையோட பராமரிச்சுட்டு வராங்க. சென்னை மாநகர கவர்னராக இருந்த வெல்லிங்டன் பிரபு, அவரோட மனைவியும் கலைநயமிக்க இந்த நாற்காலியை சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு கடந்த 1922 மார்ச் 6 தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாண சட்டமன்றம் சுதந்திரம் அடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை மாநில சட்டமன்றம் மேலவையாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றமாகவும் பேரை மாற்றியிருக்காங்க. வெல்லிங்டன் பிரபு மற்றும் அவரோட மனைவி பரிசாக கொடுத்த இந்த நாற்காலியை சென்னை மாநகரத்தின் ஜனநாயக மரபுகளுக்கு இன்றளவும் இதுதான் சாட்சியாக இருந்திருக்கு. இந்த நாற்காலி தேக்கு மரத்தால் செய்யப்பட்டதும் மிகவும் கலைநயம் மிக்க இங்கிலாண்டில் உள்ள கவர்னர், அதாவது இங்கிலாண்டில் உள்ள கவர்னரோட சீட் எந்தளவு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே உள்ள இந்த நாற்காலியும் இருந்திருக்கு. வலிமையோடு இருப்பதனால இந்த நாற்காலியை இன்றளவும் பழுது பார்த்ததும் இல்லை, பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க, அதிகாரிகளும் சொல்கிறாங்க. இப்போ இந்த நாற்காலியோட முக்கியத்துவம் என்ன, இதில் யார் அமரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதோட செனட் அரங்கம், அப்புறம் ராஜாஜி அரங்கம், இன்னும் வளஜா ரோட்டில் இருக்கக்கூடிய பழைய கலைவாணர் அரங்கம், அப்புறம் ஊட்டியில் உள்ள மாளிகை, இந்த மாதிரி இடத்திற்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பல முறை எடுத்துகிட்டு போயிருக்காங்க முக்கிய விசேஷங்களுக்காக. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துலேருந்து இந்த சேர் எங்கே இருக்குது, அதாவது இந்த நாற்காலி சிறப்புமிக்க இந்த நாற்காலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்தில் உள்ள புதிய கலைவாணர் அரங்கத்தில் தான் வச்சுருந்துருக்காங்க. சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்னால் தான் இந்த நாற்காலிக்கு வார்னிஷ் அடிக்கிறது, அதோடய பஞ்சு இருக்கைகள்லாம் சீரமைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த நாற்காலியில் சிறப்பு அறை ஒன்று இருக்குது, அந்த அறை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது எல்லாமே சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நாற்காலி ரொம்ப வலிமை மிக்க நாற்காலி அப்படிங்கிறதுனால இதை பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியும் அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னர் கலந்துக்குவாங்க. அந்த கவர்னர் வந்து அமர்வதற்காகவும் இந்த நாற்காலி ஒதுக்கப்படுது. அதை மீறி பார்த்தீங்கன்னா சபாநாயகரை விட உயரிய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த நாற்காலியில் அமரலாம். இன்னும் அதிகப்படியான அதிகபட்ச உரிமை உடையவர், இந்த நாற்காலியில் அமர்வதற்கான உரிமை உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் குடிமகனாகிய ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நாற்காலியில் அமர்வதற்கான முழு தகுதியும் அதிகப்படியான அதிகாரமும் இருக்குது. அதற்கு அப்புறம்னு பார்த்துட்டிங்கன்னா, எதிர்கட்சி ரகலை பண்ணுறது, அதாவது எதிர்க்க கூட்டத்தொடர் நடக்கும்போது எதிர்கட்சிக்காரங்களை சேர தூக்கி போடுறது, இந்த மாதிரி சண்டை பண்ணுறது, ரகலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் போய் வேணால் சர்ச்சைக்குரிய விஷயமா, எதிர்கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் அதில் உட்கார்றது, இது எல்லாமே பார்த்தோன்னா சர்ச்சைக்குரிய விஷயங்கள், ஆனால் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் தான் அது அனைத்துமே. இப்படியெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நாற்காலி இன்னும் சில மாதத்தில், அதுவும் இப்போ தான் தமிழக சட்டசபையோட நூற்றாண்டு விழாவும் கொண்டாடி முடிச்சிருக்காங்க, அதற்கு மகுடம் வச்சது போல தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வும் நடக்க போகுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு நல்ல தகவல்களோடு வந்து உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப். பெரும்பிடுகு பிரதீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.